ஹீரோக்கு தேடி அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவர் வந்து பல நாள் அடிச்சான். அங்கேயும் போறதில்ல, இங்கேயும் வரதில்ல, வேற எங்கதான் இருப்பாரு? முன்ன போல அவர் எங்கிட்ட முகம் கொடுத்து பேசவே மாட்டேன்றாப்பா. முகத்தை யார்கிட்டயே கொடுத்துட்டாரோ என்னமோ. நல்ல பயலாச்சேன்னு சொல்லி அவனை பந்தாட விட்டேன். இப்ப அவன் என்ன பந்தாடுறான்? என்னுடைய ஒரே விரோதி அந்த சோப்புக்கார பயல தெரிஞ்சு அவன் கூட சுத்துறதா நான் கேள்விப்பட்டேன். உன் முகத்துக்காக பாக்குறேன், இல்லைன்னா இந்த பயல நான் பந்தாடிடுவேன். வேண்டாம்ப்பா, இதுதான் என்னோட கடைசி முயற்சி. அந்த ராமையா வீட்டுக்கு போய் நேரம் அசோக்கிய கேட்டுடுறேன். என்ன, நீயும் போறியா? என் எதிரி வீட்டுக்கு அசோகம் போயிட்டான், இப்ப நீ போறேங்கிற ஒண்ணு செய்ய. என்னை அந்த வீட்டு கூட்டிட்டு போயிடாதீங்கப்பா. இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிக்கு நான் வந்தே ஆகணும். அந்த கலாவுக்கு எதிர நான் ஏமாறி ஆடக்கூடாது. நான் இந்த காலத்து பொண்ணுங்க சொன்னத கேட்காத காரணம் ஐயா சுப்பையா. ஆமா, இந்த அசோகனும் சொன்னத கேட்க மாட்டேங்கிறான், இந்த பொண்ணும் சொன்னத கேட்க மாட்டேங்குதே. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? ஓஹோ, அதுவே தீர்த்து பிள்ளாங்கிறியா? மோசமா நடந்துட்டீங்க, எதிர்பார்க்கவே இல்லை. அது தப்பு, நான் அவங்க அப்பா மாதிரி மட்டமானவன் அல்ல, ரியல் சென்ஸ் பாப்பா. உனக்கு இங்க என்ன வேணும்? அப்ப இதை வேண்டாமா? ஓஹோ, அப்ப கூட்டு இல்ல அக்கா, பாத்தியா அக்கா, நம்ம கருப்பையாவோட போட்டோ வந்திருக்கு. போட்டோ என்ன சார், பந்தடிக்க தெரியாது, பந்தடிக்க தெரியாது, எந்த வாட்டி சொல்றது உங்கள்கிட்ட? என்ன விட்டுருங்க சார, நீ ஏன் பந்தடிக்க போற? பந்து கூட நான் இங்க கொலையா பண்ணிட்டு அதுக்குள்ள ஏன் கத்துறேன்? என்ன எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேங்க. வரமாட்டேன், தகராறு பண்ணா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். ஏண்டா கருப்பையா, என் பேரை வச்சுக்கிட்டு பிராடு வேலையா பண்ற? அசோக்கு, அசோக்கு நல்ல வேலையில வந்தப்பா. இந்த நீங்கள் நான் உங்க குடுத்தேன்னு சொல்லி என்ன திரட்டிட்டு இருக்கோம். பாரு, என் பேர்ல தப்பே கிடையாது. நீயா பெரிய மனுஷா, படிச்சவ செய்யற வேலையாது? தம்பி அசோக், படிக்காதவனுக்கெல்லாம் செய்ய தெரியாது. நல்ல புள்ளல, ஏதோ தமாஷா விளையாண்ட. இத உன் காலேன்னு நினைச்சு புடிச்சுக்கிறேன் தம்பி. என்ன மாட்டேன், இந்த கருப்பை அவர் அப்பாவி. இவருடைய அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நாடகமாடிய குற்றவாளிகள் இந்த லீகலு சாப்பாட்டு ராமையா. மரியாதை கலந்து வரட்டும். நம்மளுக்குள்ள போட்டா போட்டி இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனா இந்த ஆள் மாறாட்டத்துக்கு காரணம் நான் இல்ல, லீகல். கரெக்ட், நான் தான் கருப்பையாவ அசோக் மாதிரி நடின்னு சொன்னேன். ஆனா ஆளை வச்சு அடிச்சது யாரு தெரியுமோ? இந்த புண்ணியவன் தான். பந்தாட்டத்துல எனக்கு இருந்த மதிப்பு கெடுத்தான், எனக்கு ஏற்பட இருந்த முன்னேற்றத்தை கெடுத்தான். அது மட்டுமா, உயிருக்குயிரா நேசித்த காதல் கண்மணிகளை எங்க சேர்ந்து பிரிச்சுட்டான். ராஜா, நடந்ததை மறந்து இனிமேலாவது நல்லவனா இருக்க முயற்சி பண்ண. இனிமே தெரிஞ்சதுதான். அது எப்படி தம்பி, ரெண்டு காலம் போனப்புறம் செருப்பு வாங்கி எங்க கையிலேயே மாட்டிக்க முடியும்? பேசாம உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஜீனியஸ்ங்களோட நல்லா டிஸ்கஸ் பண்ணி இன்னும் ஹை லெவல்ல ஏதாவது தப்பு பண்ண முடியுமான்னு பண்ணலாம். நீ உள்ள போயிட்டு வெளியில வந்த உடனே உனக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய போறேன். சிலதானே வைக்க போறீங்க? அததான் இல்ல, அதை விட பெருசு. பெருசாவா?
என்னால கொஞ்சம் சொல்லிட்டு செய்யுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன் மிஸ்டர் கருப்பையா, இந்த வழக்குல நீங்க ஒரு முக்கியமான சாட்சி. அப்புறம் சேவனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நீங்க ரெண்டு பேரும் கூட வாங்க. பாப்பாலாம் கார்ல இல்ல, வேண்டாம். அப்பா அவரை ஏண்டா கூப்பிடுறவா? அப்ப பசங்களா, அங்க போய் அவர் பிரிஞ்சிருங்கடா. அப்பா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு. ஆமா, உதவி பண்ண உங்க எல்லாரையும் நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க வர்றேங்க. வா கருப்பையா, ஊருக்கு போயிடலாம். வா, இவரை எங்கிட்ட இருந்து பிடிச்சிடாதீங்க. அம்மா நாட்டியாரம்மா, கலாகிட்ட இருந்து உங்க கருப்பையாவே பிரிக்க முடியாது. காதல நான் நடிக்க வந்தேன், உண்மையிலே கணவனா மாற போறேன். கருப்பையா, அன்னைக்கு உங்ககிட்ட செத்த மாதிரி நடிச்சேன், இன்னைக்கு நான் சுத்தே போயிட்டேன். நான் என்னைக்கு இப்படியே இருந்துருவேன் கருப்பையா? நீங்க நல்லா இருங்க, நல்லா இருங்க. Thank you.